Subscribe. Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நான் ரொம்பவே சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பீட்ரூட் ரைஸ், அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நான் ரெண்டு பீட்ரூட் இந்த ரைஸ்க்காக எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா சூடான பிறகு அதில் ஆயில் சேர்த்துட்டு பெப்பர், சீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வாசனை தர வரத்தண்டிக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் நல்ல சாஃப்டான ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் அது கூட சேர்த்துருக்குறேன். அதையும் பச்சை வாசனை போகிற தண்டிக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு பீட்ரூட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்படி ஒரு கப் நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட அதே அளவுக்கு பச்சை பட்டாணி, மூணு பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். பச்சை பட்டாணி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற பட்டாணியை நம்ம கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பட்டாணியை நான் ஊற வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணணுன்னு அதை கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அப்புறம் மசாலா பொருட்கள், மஞ்சள், உப்பு, வத்தப்பொடி, கரம் மசாலா, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப. மூணு பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம், அதனால நான் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துருக்குறேன். காரம் கம்மியாக இருந்தால் தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, அதனால நான் இவ்வளோ எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இலை ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் புளிப்பில்லாத தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது காய் வேகிறதுக்கும் உதவும், அதோட டேஸ்ட்டையும் நமக்கு கொடுக்கும், அதனால் தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காயையும் வெட்டி வச்சிட்டோன்னா இந்த ரைஸ் பண்ணுறது 15 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப சிம்பிள். நான் 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன், 1.5 கிளாஸ். அதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சு நல்லா காய் கூட மிக்ஸ் பண்ணி விட்டணும். அப்போ தான் ரைஸும் காயும் ஒன்போல் வெந்து மேலே வரும். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கீழே அரிசியை நல்லா எடுத்து விட்டு எல்லா பக்கமும் ஒன்போல் நம்ம எடுத்து விடுவோம். ஏன்னா காய் தனியாக அரிசி தனியான்னு ஒதுங்கிடக்கூடாது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக, அதிகமாக சேர்த்தானா சாப்பிட முடியாது, அதனால் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் விட்டாச்சு. ப்ரெஷர் இறங்கின பிறகு ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரைஸை நம்ம காயோட நல்லா கிண்டி விடும்போது இப்படி ஒன்போல் மேலே இருக்கும். வேலை நம்ம அப்படியே போட்டிருந்தோன்னா சாதம் மேலே இருக்கும், காய்கறிகள் ஒரு ஓரத்தில் ஒதுங்கியிருக்கும், அதனால் ஒன்போல் கிண்டி விட்டு எடுங்க. ரைஸ் ரெடி. அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும்.